வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கிறிஸ்தவர்களின் புனித தலமான ஜெருசலம் செல்லும் அருட் சகோதரர்கள் கன்னியாஸ்திரிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி 60,000 உயர்த்தப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையால் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகள் தங்களின் பொதுத் தேர்வுகளை நடத்துவதா வேண்டாமா என்பது பற்றி அந்தந்த பள்ளி நிர்வாகமே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 12th மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இனி வாரத்தில் ஒரு முறை மட்டுமே தடுப்பூசி முகாம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் December 2 வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 2774 முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை தற்காலிக அடிப்படையில் நிரப்பிக்கொள்ள பள்ளிக் கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் PhD படிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகையானது 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனிமேல் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பவர்களுக்கு 5,000 பரிசு வழங்கப்படும் என்று தமிழக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரி செலுத்துவோரை நேரடியாக தொடர்பு கொண்டு வரியை செலுத்த ஏதுவாக அழைப்பு மையங்களை ஏற்படுத்த முடிவு செய்து அதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 40 பணியாளர்களை கொண்ட அழைப்பு மையம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. November 21 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் முழு கரும்பும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தொடர் கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் நீர் உள்வாங்கியிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று நேரில் சந்தித்து நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 7,296 செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் இடங்கள் மதிப்பெண் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழை வெள்ளம் குறைகளை நிவர்த்தி செய்ய அவசர எண்களை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சேலம் டு சென்னை எழும்பூர் அதிவிரைவு ரயில் சேவை வரும் December 2 முதல் வாரந்தோறும் 3 இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு பயன்பாட்டை குறைவாக கொண்டவர்களின் வீடுகளில் 2 சிலிண்டரை 5 கிலோ எடையில் ₹337 பெறலாம் என்று இந்தியன் ஆயில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டம் அடுத்த 5 நீட்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற December 15 முதல் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்குகிறது என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,192 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 62.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் முடிவடைகின்றன. இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி. வணக்கம்.